3% தான் நடக்குது சுக்கு காபி. காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் சாப்பிட கொழுன்றி வீசி நடக்கும் கிழவரும் கோளை வீசி விட்டு கொஞ்சம் குழாவி நடப்பேன். ஒரு மண்டலம் சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக வாழலாம். தோசைங்களே காலையில் இஞ்சி சாப்பிட உங்களுக்கு தலையில ஏறிக்க பித்தம் இறங்கிடும். கடும் பக்கல் எப்படி சுக்கு சாப்பிட்டா சுக்கு சாப்பிடணும். சுக்கு சாப்பிட்டீங்கன்னா இந்த வாய் வயிற்றுல அத்தனை வாய்வு இருக்குது, அந்த வாய்வெல்லாம் வெளியே போகணும். சுக்கு சாப்பிட்டே ஆகணும். இரவு நேரத்தில் கடுக்காய் நீர் மட்டும் சாப்பிட்டு படுங்க, ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணுங்க, மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்காரன மாதிரி சாப்பிடணுங்க. இன்றைக்கி உணவு டெண்டு மாறினால தான் இவ்வளோ பல வகைப்பட்ட நோய்கள். அப்போ இரவு நேரத்தில் கல்லியில் ஓய்வு கொடுங்க. ஓய்வு கொடுக்குறப்போ உடல் உறங்கும் போது குடல் உறங்கணும், உடல் உழைக்கும் போது குடல் உழைக்கணும். மாற்றி உடல் உறங்கும் போது உணவு கொடுத்தீங்கன்னா கல்லியில் ஓய்வே இல்லாமல் உழைச்சி உழைச்சி அது டயர்டாகிடும், அதாவது தான் ஆயில் பழம் குறைஞ்சி போயிடும். அதனால் உணவை மாற்றுங்க, நல்லா உடலுக்கு முன்னோர்கள் சொல்லி வச்ச வழிமுறைகளை கடைபிடிங்க. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடி ரூபா சொத்து இருந்தாலும் சரி, அது நடக்காதுங்க. இங்கே பஞ்சபோஷத்துக்கு தான் ஆற்றல் இருக்குது.